गुड मॉर्निंग स्टूडेंट्स, वंस अगेन ऑनलाइन क्लास टीचिंग नम्बर पाकपर यूनिट 12 प्लांट एनाटॉमी एंड प्लांट फिजियोलॉजी अदा थर्ड पार्ट पाकर एस्पेशली वो transverse section of dicot leaf and then transverse section of monocot leaf and the rendu edhu enachi innikku nama paakapom yerkenave nama transverse section of dicot root monocot root transverse section of dicot stem monocot stem rendu briefa paathirukrom அதில் கிரவுண்ட் டிஷ்யூ எந்த எந்த லெவலில் இருக்குது, எபிடெர்மிஸ் எப்படி இருக்குது, வாஸ்குலர் பண்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸ்டெம்முக்கும் மனக்காட் டைகாட் ஸ்டெம்முக்குள்ள வித்தியாசம், தென் மனக்காட் டைகாட் ரூட்டுக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாம் வச்சு பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் சார்ட்டு எல்லாம் போடச்சோம், ஃபுல் சார்ட்டு போடச்சோன்னே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சார்ட்டெல்லாம் போடாதவங்க இனிமேலாவது நெஞ்சணும் போட்டு வச்சுக்கணும், கையில் இருக்கணும். இந்த சார்ட் வந்து கண்டிப்பாக கையில் இருக்கணும். நவ் வி ஆர் கோயிங் டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஆர் டார்சோ வென்ட்ரல் லீஃப். இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எந்த லீஃப் எடுத்துருக்கணும்னா மேங்கோ மா இலையைத்தான் நம்ம எடுத்துருக்குறோம். டார்சோ வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொன்னால் மேல் புறம் கீழ்ப்புறம் அப்படிங்கிற வேறுபாடு உள்ள ஒரு இலைய எடுத்து நம்ம அதை வந்து நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ லீஃப், இந்த மேங்கோ லீஃப் வந்து ஒரு மேங்கோ வந்து ஒரு டைகாட் பிளான்ட். இந்த டைகாட் லீஃபை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் உனக்கு அந்த ஸ்டெம்மு ரூட்டில் இருக்கிற மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டில் வந்து இதில் வந்து இன்னொன்று அடிஷ்னலாக என்ன சொல்கிறோம்னு சொன்னால், எல்லா இதில் ஸ்டெம்மு ரூட்டில் வந்து கிரவுண்ட் பிளான்னு ஒன்று போடுவோம். அந்த கிரவுண்ட் பிளான்லேருந்து தான் ஒரு என்லார்ஜு போர்ஷனை வந்து நம்ம செக்டர் என்லார்ஜுன்னு சொல்லி ப்ரீஃபாக பார்க்குறோம். இதில் வந்து அந்த கிரவுண்ட் பிளான் வந்து கிடையாது, லீஃபில் வந்து கிரவுண்ட் பிளான் கிடையாது. ஒரு டார்சோ வென்ட்ரல் லீஃபை மட்டும் நம்ம எடுக்கிறோம். மேல் கீழ் வித்தியாசம் உள்ள ஒரு இலை, அது நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோம், மா இலை எடுத்துக்கோம். இதில் வந்து ஒன்லி ஃபோர் பார்ட்ஸுங்கும்போது முதல் இது என்ன அப்படின்னா அப்பர் எபிடெர்மிஸ். அப்பர் எபிடெர்மிஸ்னால் என்ன அப்படின்னா அப்பர்னா மேல், மேல்புற தோல். இந்த மேல்புற தோல் அப்படின்னு சொல்லும்போது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் இந்த மேல்புற தோல். இந்த அப்பர் எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் மேடப்பா சிங்கிள் லேயர்ட் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் வித்தவுட் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ். இதில் வந்து எந்த விதமான ஸ்பேஸும் இல்லாமல், இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேரன்கைமா செல்லை தான் நம்ம இங்கே நினைச்சிரோம், நம்ம பார்க்குறோம். அதுதான் அப்பர் எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்பர் எபிடெர்மிஸ், அதில் ஒரு லேயர் தான் இருக்கும், அது ஒரே ஒரு லேயர், இந்த க்ரீன் லேயர் இருக்கும். இதுதான் அப்பர் எபிடெர்மிஸ் சிங்கிள் லேயர் பேரன்கைமேட்டஸ், தெர் இஸ் நோ இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ், அதுக்கு இடைவெளியெலாம் கிடையாது, ஸ்பேசஸ்லாம் கிடையாது. இந்த அவுட்டர் வால் ஆஃப் த செல்ஸ் ஆர் க்யூட்டிகுலரைஸ்ட். இதுக்கு வெளிப்புற தோல் ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம எழுதுவோம் க்யூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு மெல்லிய படலம் இதில் இருக்குது. க்யூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு மெல்லிய படலம், இந்த மெல்லிய படலம் வந்து வெளிப்புறத்தில் இருக்குது. இப்போ இந்த மெல்லிய படலத்துக்கு அடுத்து தான் அப்பர் எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் எபிடெர்மிஸில் என் டைகாட் லீஃபில் இந்த ஸ்டொமேட்டா வந்து லெஸ் இன் நம்பர், இந்த இலைத்துளைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து இலைத்துளைகள் நினச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் அனதர் செகண்ட் லேயர் வந்து லோயர்
எபிடர்மிஸ், லோயர் எபிடர்மிஸ். லோயர் எபிடர்மிஸ்னால் அது கீழே இருக்குது, அது ஜஸ்ட் ஆப்போசிட். இடையில் வாஸ்குலர் பண்டல் பெருது இதில் எல்லாமே இருக்கும். இடையில் அந்த இதெல்லாம் போக இந்த அந்த வெளிப்புறத்தோடு இருக்கிறது அப்பர் எபிடர்மிஸ், கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடியது மேல் கீழ் வித்தியாசம் உள்ள ஒரு இலை. இதில் வந்து கீழே உள்ளது அப்பர் சைடு, லோயர் சைடு ரெண்டு சைடு இருக்கும். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அப்பர் சைடு, அப்பர் எபில எபிடர்மிஸ். இப்போ கீழ்ப்புறத்தில் உள்ள லோயர் எபிடர்மிஸ், லோவர் எபிடர்மிஸ். இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உனக்கு. இட் இஸ் எ சிங்கிள் லேயர் ஆஃப் பேரங்கைமெட்டஸில் வித்தின் த கியூட்டிக்கிள். இதில் வந்து சிங்கிள் லேயர் பேரங்கைமெட்டஸ் செல். இதில் இதில் என்ன இருக்கும், வெளிப்புறத்தோடு கியூட்டிக்கிள் இருக்கும். இலையில் ரெண்டுலேயுமே மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டுலேயுமே இருந்தால் கியூட்டிக்கிள் அப்படிங்கிற ஒரு படலம் கண்டிப்பாக இருக்கும். இந்த லோயர் எபிடர்மிஸில் நிறைய லாட் ஆஃப் ஸ்டொமேட்டாஸ், லாட் ஆஃப் ஸ்டொமேட்டோ போஸ், மைன்யூட் போஸ், மைன்யூட் போஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டொமேட்டானா என்ன, வாட் இஸ் ஸ்டொமேட்டா. இந்த மைன்யூட் போஸ் இலை துளைகள் அப்படிங்கிற நிறையா இருக்குது. இதில் இருக்குது லோயர் எபிடர்மிஸ். அப்பர் எபிடர்மிஸில் லெஸ் இன் நம்பர், ரொம்ப கம்மியாக இருக்குது. லோயர் எபிடர்மிஸில் வந்து இலை துளைகள் நிறையா இருக்குது. இந்த இதில் வந்து இந்த லோயர் எபிடர்மிஸ் நிறையா இருந்தாலும் இங்கே ஒரு சில இந்த இடையில கேப் இருக்கும். இதில் ஒரு கேப் இருக்குது, இதில் இதில் ஒரு கேப் இருக்கும். இது ஒரு செல் எபிடர்மல் லேயர்னு சொல்லி, எபிடர்மல் ஹேர், எபிடர்மல் ஹேர். இங்கே வந்து காட் செல்லுன்னு சொல்லி இருக்குது. ஒரு குளோரோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த காட் செல். இதில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும், இதில் வந்து காட் செல்லில் மட்டும்தான். காட், காட்னு என்னது, பாதுகாப்பு செல், காப்பு செல் அப்படின்னு சொல்கிறோம். காட் செல், GUART, காட் செல், காப்பு செல் அப்படின்னு சொல்லி அதில் தான் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. இந்த லோயர் எபிடர்மிஸ் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இது வந்து வாயு பரிமாற்றத்துக்கு இந்த லோயர் எபிடர்மிஸ் லேயர் வந்து உதவி செய்யுது. வாயு பரிமாற்றத்துக்கு லோயர் எபிடர்மிஸ் வந்து உதவி செய்யுது. இந்த வாயு பரிமாற்றத்துக்கு போக இல்லை இந்த லாஸ் ஆஃப் வாட்டர், லாஸ் ஆஃப் water vapor is facilitated through this chamber. இந்த வாயு பரிமாற்றம் நடக்கக்கூடிய இந்த ஸ்டோமேட்டா வழியாக, இந்த துளைகள் வழியாக, இலைத்துளை வழியாக நீராவி போக்கு நடைபெறுவதற்கும் உதவி செய்கிறது. நீராவி போக்கு லோயர் எபிடர்மிஸிலிருக்கு அந்த கியூட்டிகள் வழியாக இருக்கிற இந்த ஸ்டோமேட்டா, மைன்யூட் போர்ஸ், இலைத்துளைகள் வழியாக நீராவி போக்கும் நடைபெறுகிறது. தென் பிட்வீன் அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் தன் லோவர் எபிடர்மிஸ், இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து மீசோஃபில், மீசோஃபில்னு என்னது, மீசோஃபில்னு சொன்னால் இலை இடை திசு. அப்பர் எபிடர்மிஸ்னால் மேல்புறத்தோல், லோயர் எபிடர்மிஸ்னால் கீழ்ப்புறத்தோல், ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து மீசோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். இலை இடை திசு, இலை இடை திசு. இந்த இலை இடை திசு எடுக்குன்னா அப்பர் எபிடர்மிஸுக்கும் லோயர் எபிடர்மிஸுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இருக்கும். இட் இஸ் இரண்டு விதமான செல்கள் இருக்குது. இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசேட், பாலிசேட் இந்த மேலே அப்பர் எபிடர்மிஸுக்கு அடுத்த உள்ள லேயர் தான் பாலிசேட் பேரங்கைமேட்டஸ் டிஷ்யூஸ், அந்த லேயர் இருக்குது. அடுத்து ஸ்பாஞ்சி பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த லோயர் எபிடர்மிஸுக்கும் இந்த பாலிசேட் பேரங்கைமாக்கு இடை அடுத்து இடப்பட்ட பகுதியை தான் ஸ்பாஞ்சி பேரங்கைமேட்டஸ், ஸ்பாஞ்சி பேரங்கைமா, அந்த டிஷ்யூஸ் இருக்குது. இப்போ ரெண்டு இதை நம்ம தனித்தனியாக பார்க்கணும். இப்போ மீசோஃபில் வந்து ரெண்டு டைப்பாக பார்க்குறோம், பாலிசேட் பேரங்கைமா டிஷ்யூ அண்ட் ஸ்பாஞ்சி பேரங்கைமா. அப்போர்டெமிஸ் பக்கத்தில் இருக்கிறது பாலிசேட் பேரங்கைமா, பாலிசேட் பேரங்கைமா. இப்போ பாலிசைட் பேரங்கைமா, வாட் இஸ் பேரன்சைட், பாலிசைட் பேரங்கைமா. இட் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடமிஸ், ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடமஸ் இஸ் கால்டு மீசோஃபில், மீசோஃபில். இந்த மீசோஃபில் வந்து என்ன இருக்குன்னா இந்த இட் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடமிஸ். திஸ் செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட், இந்த பாலிசைட் பேரங்கைமா வந்து எலாங்கேட்டட், நீல நிலமாக இருக்கும், நீல நிலமாக இருக்குது. தென் தி செல்ஸ் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் குளோசோ குளோரோபிளாஸ்ட். இந்த பாலிசைட் பேரங்கைமாவில் தான் நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்குது.
இதில் வந்து ஸ்பேசஸ் கிடையாது, இன்டர் செல்லர் ஸ்பேசஸ் வந்து கிடையாது. செல்ஸ் டு நாட் ஹேவ் இன்டர் செல்லர் ஸ்பேசஸ் அண்டு தே டேக் மோர் இன் ஃபோட்டோ சிந்தசிஸ். இந்த இலையில் அப்பர்டமிஸுக்கு அடுத்த உள்ள இந்த மிசோஃபில் உள்ள பாலிசேட் பேரன்கைமா தான் இந்த ஃபோட்டோ சிந்தசிஸுக்கு ரொம்ப நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். மேல்புறத்தில் உள்ள இந்த பாலிசேட் பேரன்கைமா டிஷ்யூஸ்லேருந்து தான் ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்குது. தென் அனதர் பார்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா இந்த மீசோஃபில், மீசோஃபில் இருக்கக்கூடிய அடுத்த அடுக்கு என்ன அப்படின்னா ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்டு பிலோ த பாலிசேட் பேரன்கைமா அண்டு அபவ் த லோயர் எபிடமிஸ். லோயர் எபிடமிஸுக்கு மேலேயும் பாலிசேட் பேரன்கைமா கீழே இருக்கக்கூடியத இந்த இதை தான் நம்ம ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்லும். இந்த செல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல், ஸ்பெரிக்கல்னது ரவுண்டாக இருக்கும் ஆர் ஓவலாகவும் இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஓவல் ஷேப்பில் இந்த இருக்கிறது இதில் வந்து ஸ்பெரிக்கலில் இருக்கும். தென் அண்ட் இர்ரெகுலர்லி அரேஞ்சு, ஒழுங்கற்ற வடிவத்தில் அங்கங்கே அமைஞ்சிருக்கும். ஒரு அமைப்புன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த இர்ரெகுலர்லி அரேஞ்சு செல்ஸுக்கு இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ், இதில் வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பாலிசேட் பேரன்கைமாவில் வந்து ஸ்பேசஸ் இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து இன்னும் இல்லைன்னு பார்த்தோம். இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா டிஷ்யூஸில் வந்து இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ் வந்து இருக்கும். எதுக்கு இந்த இன்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து டேக் பார்ட் இன் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ். இதில் வந்து வாயு பரிமாற்றம், வாயு பரிமாற்றம் இதில் வந்து நடக்குது, சரியா? ஓகே, அப்போ அப்பர் எபிடமிஸ் அப்பர் லேயர், லோயர் எபிடமிஸ் லோயர் லேயர், இன் பிட்வீன் அப்பர் எபிடமிஸ் அண்ட் லோயர் எபிடமிஸ் மீசோபில் பார்ட். மீசோபில் கண்டெயின்ஸ் டூ பேரங்கமேட்டஸ் பார்ட், ஒன் இஸ் பாலிசேட் பேரங்கைமா அண்ட் தென் ஸ்பாஞ்சி பேரங்கைமா. இந்த ஸ்பாஞ்சி பேரங்கைமா அண்ட் பாலிசேட் பேரங்கைமாவுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னா வாஸ்குலார் பண்டல், வாஸ்குலார் பண்டல். இந்த உள்ளே இருக்கிற ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்டு பால் சைஸில் இருக்கக்கூடிய தான் வாஸ்குலார் பண்டல். வாஸ்குலார் பண்டல்னால் என்ன இருக்கும், சைலம் அண்ட் ஃப்ளோயம் இன்பிட்வீன் கேம்பியம். சைலம் கண்டெக்ட்ஸ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஃப்ளோயம் கண்டெக்ட்ஸ் ஒன்லி த ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் த சாயில். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரம் த பாடி பார்ட்ஸ் ஆஃப் த ரூட் அண்ட் தென் ஸ்டெம், இந்த இதில் இருந்தால் அப்படி இது பண்ண. தென் வாஸ்குலர் பண்டல், வாஸ்குலர் பண்டல் ஆஃப் மிட் ரிப் இஸ் லார்ஜர். இந்த வாஸ்குலர் பண்டல் இந்த லீஃபில் எப்படி இருக்கும்னா மைய இலை, இப்போ இலையில் வந்து பார்த்தீங்கன்னா மைய நரம்பு இலை ஒன்று இருக்கும், ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஹாப்பாக பிரிச்சிக்கணும், இடையில வந்து காம்பில் வந்து ஒரு லேயர் இப்போ ஒரு வரி மாதிரி ஒரு இது போகும், அது வந்து மிட்ரிப் லேயர்னு சொல்கிறோம், மைய நரம்பு இலை, மைய நரம்பு இலை அந்த பகுதியில் தான் இந்த வாஸ்குலர் பண்டல் மோஸ்ட்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் இது என்ன வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி ஸ்டெம் ரூட்டில் பார்த்த மாதிரி கான்ஜாயின்ட் கொலட்ரல் அண்டு க்ளோஸ்ட், கான்ஜாயின்ட் கொலட்ரல் அண்டு க்ளோஸ் ஒன்றிணைந்த, கான்ஜாயின்னா ஒன்றிணைந்த, அடுத்து கொலட்ரல் அப்படின்னு சொன்னால் ஒருங்கிணைந்த, தென் க்ளோஸ்ட், க்ளோஸ்னால் மூடிய மூடிய அமைப்பு. இந்த அமைப்பில் தான் வாஸ்குலர் பண்டில் இந்த டைகாட் லீஃபில் இருக்குது. ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரவுண்டட் பை எ ஷீத், ஒரு உரை இருக்கும். இந்த வாஸ்குலர் பண்டில் எல்லாத்துலேயுமே ஒரு கற்றை மாதிரி ஒரு உரை இருக்கும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஷீத் ஆஃப் பேரங்கமெட்டர் செல் இஸ் கால்டு, இதுக்கு என்ன பேர்னா பண்டில் ஷீத். இந்த வாஸ்குலர் பண்டில் ஒரு கற்றை மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அந்த கற்றை பகுதிக்கு வந்து வாஸ்குலர் பண்டில் ஷீத், வாஸ்குலர் பண்டில் ஷீத். ஈச் வாஸ்குலர் பண்டில் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் டுவேர்ட்ஸ் த அப்பர் எபிடமிஸ், சைலம் டுவேர்ட்ஸ் த அப்பர் எபிடமிஸ், அப்பர் எபிடமிஸை பார்த்து மேல்புறத்தோல நோக்கியும் சைலம் அமைஞ்சிருக்கும். இந்த ஃப்ளோயம் வந்து லோயர் எபிடமிஸை பார்த்து டுவேர்ட்ஸ் த லோயர் எபிடமிஸ், இதை வந்து லோயர் எபிடமிஸ். அப்போ சைலம் டுவேர்ட்ஸ் லையிங் த அப்பர் எபிடமிஸ், ஃப்ளோயம் டுவேர்ட்ஸ் லையிங் த லோயர் எபிடமிஸ். ஸோ ஓகே.
இதில் வந்து என்ன பார்த்துருக்கோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகோன் ஆர் டார்சோ வென்ட்ரல் லீஃப், ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ, அப்பர் எபிடெமிஸ், லோயர் எபிடெமிஸ், இன் பிட்வீன் த அப்பர் எபிடெமிஸ் அண்ட் லோயர் எபிடெமிஸ் கால்டு மீசோஃபில். மீசோஃபில் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட், ஒன் இஸ் குளோரோபிளாஸ்ட் பார்ட், பாலிசேட் பாரென்கைமா, இட் இஸ் நெக்ஸ்ட் டு த அப்பர் அப்பர் எபிடெமிஸ், தெர் இஸ் நோ இன்ட்ராசெல்லுலர் ஸ்பேசஸ், தென் ஸ்பாஞ்ச் பாரென்கைமா. This is palisade parenchyma only take part in photosynthesis. Why? Because here present in chloroplast. Then spongy parenchyma, there is a number of intercellular spaces. Why? Because enna inga vandu gaseous exchange nadakku, neeravi poku nadakku, vaayu parimar nadakkala. Then vascular bundle vandu nama bundle sheath, இதெல்லாம் அந்த புளோயம் வந்து டூவேர்ட்ஸ் அப்பர் எபிடமிஸ், சைலம் வந்து டூவேர்ட்ஸ் அப்பர் எபிடமிஸ், புளோயம் வந்து லோயர் எபிடமிஸ் பார்த்தோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஆர் ஐசோ பைலேட்ரல் லீஃப்னா என்ன அப்படின்னா, மேல்புறம் கீழ்ப்புறம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. நம்ம டைகாட் ரூட்டில் லீஃபில் என்ன பார்த்தோம், மேல்புறம் கீழ்ப்புறம் வேறு வேறையாக இருந்துச்சு, இங்கே வந்து மேல்புறம் கீழ்ப்புறம் ஒரே மாதிரியாக இருக்கும். நெல் புல் இட்ஸ் பேடி ஆர் கிராஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்கு, நெல் புல் அல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல்புறம் கீழ்ப்புறம் இருக்காது, ஒன்று போடும். ஐசோன்னா சேம், ஒரே மாதிரியாக. பைலேட்டர்னால் ரெண்டு சைடும் இரு பக்கமும் ஒரே மாதிரியாக உள்ள ஒரு இலையத்தான் நம்ம இதில் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். மோனோகாட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஐசோ பயலேட்ரல் லீப். ஹியர் ஒன்லி த்ரீ பார்ட்ஸ். வாட் இஸ் தட்? ஒன் இஸ் எபிடர்மிஸ். ஹியர் மோனோகாட் லீப் ஹேஸ் அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ், ரெண்டுமே இருக்கு, அப்பர் அண்டு லோயர் எபிடர்மிஸ். அப்பர் இது வந்து அப்பர், இது வந்து அப்பர், இங்கே வந்து என்னது லோயர் எபிடெமிஸ், ரெண்டு பக்கம் என்ன இருக்குது, போத் சைடுஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் க்யூட்டிக்கல் வேக்ஸ் லேயர் ரெண்டுமே இருக்குது. இன் பிட்வீன் டூ லேயர்ஸ், இதில் வந்து இன்னொரு என்ன அப்படின்னா, அப்பர் எபிடெமிஸில் வந்து லார்ஜ் அண்ட் தின் வால்டு, ஒரு பக்கம் லார்ஜாக இருக்கும், இன்னொரு பக்கம் தின் வால்டாக இருக்கும், உள்ளே வந்து இருக்கக்கூடியது. இந்த லேயருக்கு வந்து லார்ஜ் அண்ட் தின் வால்டு, தேர் கால் நோன் ஆஸ் புல்லி ஃபார்ம் செல்ஸ். இந்த புல்லி ஃபார்ம் செல்ஸை நம்ம இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு இதில் நம்ம பார்க்குறோம், புல்லி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு செல்லை பார்க்குறோம். தென் இன் பிட்வீன் லோயர் அப்பர் எபிடமிஸ் அண்டு லோவர் எபிடமிஸ் கால்டு மீசோஃபில். த நெக்ஸ்ட் லேயர் இஸ் மீசோஃபில், இட் இஸ் த கிரவுண்ட் டிஷ்யூ தட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் எபிடர்மல் லேயர்ஸ் அண்டு போத் எபிடர்மல் லேயர்ஸ், அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மல் லேயர்ஸ், ரெண்டு லேயருக்கு இடையில் இருக்கிறதா மீசோஃபில். இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசேட் அண்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமா, இதில் வந்து ரெண்டையுமே பாலிசேட் வேறு ஸ்பாஞ்சி பேரன்கைமா நம்ம வித்தியாசப்படுத்த முடியும், ஏன்னா டைகாட்டில் வந்து நம்ம வித்தியாசப்படுத்தணும், இங்கே வந்து அது வித்தியாசப்படுத்த முடியாது, அது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது, வித்தியாசம் இல்லாத ஒரு செல்கள். பாலிசேட்டு பேரங்கயமாக இருக்குது, ஸ்பாஞ்சி பேரங்கயமாக இருக்குது, ஆனால் வித்தியாசப்படுத்த முடியாது, டைகாட்டில் வந்து வேறு வித்தியாசப்படுத்தணும். அண்ட் தென் தி செல்ஸ் ஆர் இர்ரெகுலர்லி அரேஞ்சு வித் இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ், இங்கே வந்து இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து இருக்குது, அங்கே வந்து ஒழுங்கற்ற வடிவில் வந்து நெருக்கமாக அமைஞ்சிருந்துச்சு, இதில் வந்து ஸ்பேசஸ் நிறையா இருக்கும், இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். தீஸ் செல்ஸ் ஆர் கண்டைன் குளோரோபிளாஸ்ட், இதில் டாட்டாட்டாக இருக்குது, எல்லாமே என்னது குளோரோபிளாஸ்ட். அப்போ மீசோஃபில்ல தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அந்த டைகாட்டில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருந்ததை வந்து பாலிசிட் பேரங்கைமா சொன்னோம், அது வந்து டேக் பார்ட் இன் ஃபோட்டோ சிந்தசிஸ், பாஞ்சி பேரங்கைமாவில் வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு, அண்ட் தென்
transpiration, take part in transpiration, spongy parenchyma. அப்படி ரெண்டு விதமாக நம்ம அது பிரச்சனை. இங்கே வந்து அந்த பாலிசிட் பேரங்கைமாலங்கிறது வந்து ரெண்டு வித்தியாசம் கிடையாது, ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, கண்டைன் குளோரோ பிளாஸ்ட் மீசோபில்ஸ். தென் வாஸ்குலர் பண்டல்ஸ், வாஸ்குலர் பண்டல்ஸ், தென் வாஸ்குலர் பண்டல்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ப்ரெசன்ட், லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டல், நிறைய இதில் வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்குது. சம சிறுசாகவும் இருக்கும், சிலது பெருசாகும். வேறு சம்மார் சம் ஆஃப் விச் ஆர் ஸ்மால் அண்டு சம் ஆர் லார்ஜ். சில சிறுசாக இருக்கும், இந்த சின்ன சின்னதாக ரெண்டரவுண்ட், இது வந்து சிறுசாக இருக்கும். வாஸ்க் இதுவும் ஒரு வாஸ்குலர் பண்டல், இதுவும் ஒரு வாஸ்குலர் பண்டல். அதே சேம் டைம் இந்த பக்கம் இருக்கும் ஒரு வாஸ்குலர் பண்டல். சம் விச் சம் விச் ஆர் ஸ்மால் அண்டு சம் விச் ஆர் லார்ஜ் இன் சைஸ், லார்ஜ் இன் சைஸ். ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரவுண்டட் பை எ பேரன்கைன்மெண்டஸ் ஷீத். எல்லா வாஸ்குலர் பண்டிலும் சுற்றி என்ன இருக்குது, பேரன்கைமேட்டஸ் ஷீத், பேரன்கைமேட்டஸ் ஷீத். இதை வந்து என்ன வாஸ்குலர் பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்கிறோம், பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாத்துலேயுமே. இந்த வாஸ்குலர் பண்டில் ஆர் இங்கே அதே மாதிரி சேம், இது வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து கான்ஜாயின் and then collateral, then collateral and closed. இது வந்து ஒருங்கிணைந்த ஒன்றிணைந்த மூடி அமைப்பு கொண்ட ஒரு வாஸ்குலர் பண்டில் இருக்குது. ஹியர் வாஸ்குலர் பண்டில்ஸ் வாஸ்குலர் ஹியர் வாஸ்குலர் பண்டில் ஃப்ரம் த வாஸ்குலர் பண்டில் சைலம் இஸ் ப்ரெசன்ட் டூவேர்ட்ஸ் த அப்பர் எபிடமிஸ், டூவேர்ட்ஸ் த அப்பர் எபிடமிஸ் and phloem towards the lower epididymis. phloem வந்து lower epididymis பார்த்தோம், சைலம் வந்து அப்பர் எபிடமிஸை பார்த்து இருக்குது. இது ரெண்டு பார்ட், இது வந்து சைலம், கீழே இருக்க ப்ளூ கலர் வந்து ஃப்ளோயம், இது வந்து இதில் சைலம், இது கீழே இருக்க ப்ளூ கலர் வந்து ஃப்ளோயம். ஃப்ளோயம் டூவேர்ட்ஸ் த லோயர் லோவர் எபிடமிஸ், சைலம் டூவேர்ட்ஸ் லையிங் டூவேர்ட்ஸ் அப்பர் எபிடமிஸ். ஓகே, இப்போ இந்த வாஸ்குலர் பண்டில் சைலம் கண்டெக்ட்ஸ் த வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த ஸ்டெம் ஃப்ரம் த ரூட். தென் ஃப்ளோயம் கண்டெக்ட்ஸ் ஒன்லி த ஃபுட் ஃப்ரம் த ரூட் சிஸ்டம் அண்ட் தென் த ஸ்டெம் ஆல்சோ. இதுலேருந்துலாம் அந்த தாவரத்தில் பல பகுதியிலேருந்து அது தேவையான உணவை அது அந்த ஃப்ளோயம் மூலமாக உணவை கடத்துது, சைலம் மூலமாக நீரையும் கனிம பொருளையும் கடத்துது. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இதையும் என்ன செய்யணும், நீயே லீஃப் மானோகாட் லீஃப் டைகாட் லீஃப் அது ரெண்டையுமே என்ன செய்யணும், நல்ல ஃபுல் சார்ட்டில் நல்ல பிக்சர் சார்ட் ஒன்று வரையணும். இந்த சார்ட்டை வரைஞ்சினா லேபிள் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி போட்டுக்கும் போகிறோம், புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா சைடும் பார்ட்ஸ் குறிச்சிருக்க மாட்டாங்க, ஒரே ஈவனாக அந்த லேபிளிங் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஈவன் அந்த லேபிளிங் வந்து அண்டர்லைன் பண்ணுற அந்த லைன் வந்து உனக்கு புக்கில் போட்டிருக்கோம், ஒரே மேலேருந்து கீழே வரைக்கும் சேம் லைன் ஷுட் பி ஃபாலோ. இந்த சேம் லைன் இந்த லைனில் வந்து ஒரே சைடாக வந்து நல்லா நீட் அண்ட் லெஜிபிளாக அந்த பார்ட்ஸ் எல்லாம் குறிக்கும், நல்ல தெளிவாக இருக்கணும் படம். இதை பார்த்தோன்னா மானோகாட் ஐசோ பயலேட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்ல தெரியும். அதேமாதிரி டைகாட், டைகாட்டில் வந்து என்ன பார்த்தோம், அந்த டைகாட் லீஃபில் வந்து மேங்கோ லீஃப், மேங்கோ லீஃப் இது வந்து நம்ம நீட்டாக அதை நினைச்சிடும் தெளிவாக பார்க்கணும், அதை பார்த்த உடனே நமக்கு நினைச்சிடும் தெரியும் இது வந்து டைகாட் இது வந்து மானோகாட். தென் நவ் வி ஆர் கோயிங் டு differences between of dicot and monocot leaf, dicot and monocot leaf. இப்போ ரெண்டு கடையில் differences between of dicot leaf and monocot. dicot leaf என்ன பார்த்தோம், mango leaf, இட்ஸ் அ மேங்கோ லீஃப், மேல் கீழ் அதாவது டார்சோ வென்ட்ரல் லீஃப் பார்த்தோம். மானோகாட்டுக்கு வந்து ஐசோ பைலேட்ரல் லீஃப், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியாக உள்ள இலையை பார்த்தோம், தட் இஸ் கிராஸ் ஆர் பேடி. டைகாட்டுக்கு வந்து மேங்கோ. ஹியர் ஒன்லி டூ பாயிண்ட்ஸ், ஒன்லி
two parts. One is tiger leaf la vandu torso ventral leaf male keel vithyasam or ela eduthukitina mele or narama irukum rendume even also adu vandu even though adu vandu green color la irukum mele vandu sunlight padra area vandu or green aagum sunlight padada or area adi pakkam mel pakkam keel pakkam adhaadu mel pakkam adi pakkam rendu idhula நம்ம அதை பார்க்குறோம். அதுதான் டைகாட் லீஃபை அங்கே பார்க்குறோம். டார்சோ வென்ட்ரல் லீஃப், டார்சி வென்ட்ரல் லீஃப். இப்போ இந்த டார்சோ வென்ட்ரல் லீஃபுக்கு வந்து மேங்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ. இந்த மேங்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ மானோகாட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ பைலேட்ரல் லீஃப். ஐசோ பைலேட்ரல், ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரி, பைலேட்ரல்னால் பைனா ரெண்டு, லேட்ரல் ரெண்டு பக்கம் இருபுறமும் ஒரே மாதிரியுடைய இலை. இதில் வந்து இது மேல் பக்கம் இது கீழ் பக்கமும் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. நெல் புல், எக்ஸாம்பிள் வந்து நெல் புல். இப்போ அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ டைகாட் லீஃப் வந்து டார்சி வென்ட்ரல் லீஃபு, இதுக்கு வந்து ஐசோ பைலேட்ரல் லீஃப், மேல் கீழ் வேறுபாடு உள்ள ஒரு இலை. இது வந்து மணக்கட்டில் வந்து மேல் கீழ் வேறுபாடு இல்லாத ஒரு இலை நெல் புல், எடுத்துக்காட்டு. இப்போ அடுத்து ரெண்டாவது வந்து மீசோஃபில். மீசோஃபில்னா என்னன்னு சொன்னேன், பிட்வீன் த அப்பர் எபிடெமிஸ் அண்ட் த லோவர் எபிடெமிஸ் தட் பார்ட் இஸ் கால்டு மீசோஃபில். மீசோஃபில், இந்த மீசோஃபில்ல வந்து ரெண்டு பார்ட் வந்து நம்ம பார்க்குறோம். மீசோஃபில், மீசோஃபில்ங்கிறது வந்து அப்பர் எபிடெமிஸ்க்கும் லோவர் எபிடெமிஸ்க்கும் இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம இன்க்ளூடிங் வாஸ்குலர் பண்டில்ஸ், இதை தான் வந்து நம்ம மீசோஃபில்னு சொல்கிறோம். இந்த மீசோஃபில்ல வந்து ரெண்டு விதமான செல்கள் இருக்கும். அதை வந்து டைகாட்டில் வந்து என்ன பார்க்குறோம், மீசோஃபில் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ பாலிசேட் அண்டு ஸ்பாஞ்சி பேரங்கைமா. பாலிசேட் அண்டு ஸ்பாஞ்சி பேரங்கைமா, இந்த பாலிசேட்டுங்கும் போது ப்ரெசண்டியன் அதில் என்ன இருக்குது, பாலிசேட்டில் என்ன இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால அந்த பாலிசிட் பேரங்கைமா டிஷ்யூவில் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுது, ஃபோட்டோ சிந்தசிஸ் டேக் பார்ட். தென் ஸ்பாஞ்சி பேரங்கைமாவில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய ஸ்பேசஸ்லாம் இருக்கும். பாலிசிட் பேரங்கைமாவில் வந்து ஸ்பேஸஸ்லாம் இருக்காது. ஹியர் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் தென் டிரான்ஸ்பிரேஷன் ஆர் டேக்ஸ் பிளேஸ், இது ரெண்டுமே நடக்குது ஸ்பாஞ்சி பேரங்கைமாவில். டைகாட்டிஃபில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லலாம், இது வந்து பாலிசேட் பேரன்கைமாட்டஸ் டிஷ்யூ டூ வேர்ட்ஸ் அப்பர் எபிடமிஸ், பாஞ்சிக்க பேரன்கைமா டிஷ்யூஸ் ஆர் லோவர் எபிட டூ வேர்ட்ஸ் லோவர் எபிடமிஸ். இப்போ ரெண்டு இது பண்ணுவோம், டைகாட்டில் வந்து பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து மானோகாட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சேம் ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட். எப்படின்னா மீசோஃபில் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு பாலிசேட் அண்டு ஸ்பாஞ்சி பேரங்கைமா, பாலிசேட் அண்டு ஸ்பாஞ்சி பேரங்கைமா. இதில் வந்து மானோகட் லீஃபில் நெல் புல்லில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் செக்ஷனில் பார்த்தோம்னு சொன்னால், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னு சொன்னால் பாலிசேட்டு பேரங்கைமா இருக்குது, ஸ்பாஞ்சி பேரங்கைமா இருக்குது. அண்ட் ரெண்டையும் நம்ம என்ன செய்ய முடியாது, வித்தியாசம் பண்ண முடியாது, வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. டைகாட்டுக்கு வந்து டைகாட் லீஃபுக்கு வந்து எக்ஸாம்பிள் மேங்கோ லீஃப், பைலேட்ரல் மேலே கீழே உள்ள ஒரு இலை, மேலே கீழே உள்ள ஒரு இலையை தான் நம்ம அதை பார்க்குறோம். இங்கே வந்து ஐசோ பைலேட்ரல், ஐசோ இப்போ மேங்கோ லீஃப் வந்து என்னன்னு சொன்னேன் டார்சோ வென்ட்ரல் லீஃப், எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் மேங்கோ, வெரி குட் வெரி குட் மேங்கோ மேங்கோ. தென் மானோகட் லீஃப் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ், எய்தர் கிராஸ் ஆர் பேடி, ஒரு வித்தலை தாவரம். மேனாகாட்னா ஒரு வித்தலை தாவரம், டைகாட்னா இரு வித்தலை தாவரம். டோன்ட் ஃபர்கெட், இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த பிளான்ட் அனட்டமி அப்படிங்கிற பாடத்தில் வாட் இஸ் டிஷ்யூஸ், டிஷ்யூ சிஸ்டம், தென் கிரவுண்டு டிஷ்யூ அண்ட் தென் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் என்னென்ன பார்த்துருக்கோம், சைலம் பார்த்துருக்கோம், சைலம் என்ன வேலைகள் செய்யுதுன்னு பார்க்குறோம், தண்டில் என்ன வேலை செய்யுது, புலோகத்தில் என்ன வேலை செய்யுது, இலையில் என்ன வேலை செய்யுது, ஜென்ரலாகவும் அதோட ஃபங்க்ஷனை பார்த்துட்டோம். என்ன வேலை செய்யும், சைலம் வந்து கண்டக்ட் த வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட் அண்ட் ஸ்டெம்
அண்ட் பார்க்குறோம். உடற்பா அந்த பாடி பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அப்படியே நம்ம என்ன பார்க்கணும். அப்போ ப்ளோயம் வந்து என்ன இருக்கும், ஒன்லி கண்டெக்ட் த ஃபுட் மெட்டீரியல். ஃபுட் மெட்டீரியல் இப்போ இதில் வந்து நிறையா நம்ம பார்த்துட்டோம். ஸ்டெம்மை பற்றி பார்த்துட்டோம், ரூட்டை பற்றி பார்த்துட்டோம். மானோகாட் டைகாட் ஸ்டெம்மு, மானோகாட் டைகாட் ரூட்டு, இதில் மானோகாட் டைகாட் லீஃப் ரெண்டு இதுவும் பார்த்துருக்குறோம். எல்லாத்துக்கும் சார்ட்டு வரைஞ்சிக்கோ. அந்த சார்ட்டை வச்சு நீ நினைச்சினோம், திருப்பி ரிகர்சல் மறுபடியும் பார்க்கணும். எப்போ பாடம் நடத்தினாலும் நீ வந்து ஹின்ஸ் எடுத்துருக்கணும். ஹின்ஸ் எடுத்தால் தான் உனக்கு புரியும். இப்போ நான் நடத்தினது வரைக்கும் உன்ட்ட ஆல்ரெடி யூ ஹவ் டு மெயின்டைன் த ஹின்ஸ் நோட் ஆல்சோ. அந்த நோட்ஸை வச்சு தான் நீ புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கணும். ஈஸியாக இருக்கும் உனக்கு. சயின்ஸு சப்ஜெக்ட் பொறுத்தவரையில் எப்போ எந்த பாடம் நடத்தினாலும் ஹின்ஸ் எடுத்துகிட்டே வரணும். எடுத்துக்கிட்டே வந்தால் தான் நீ புக்கை ரெஃபர் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அதை கொஞ்சம் யூ ஷுட் ஃபாலோ த ஹின்ஸ் ரஃப் நோட். அந்த ரஃப் நோட்டில் எழுதிட்டே வரணும். உனக்கு வந்து யாராவது கேட்டால் கூட, இன்றைக்கி என்ன பாடம் நடத்தினேங்க, இன்றைக்கி என்ன பாடம் நீ ஆன்லைனில் கவனிச்ச அப்படின்னு உன்கிட்ட கேட்டால் நீ என்ன சொல்லணும், டுடே வி ஆர் லேர்ன் வி ஹாவ் லேர்ன்டு சயின்ஸ் ஃப்ரம் த சயின்ஸ் பிளான்ட் அனட்டமி அண்டு ஃபிசியாலஜி. பிளான்ட் ஃபிசியாலஜி பார்த்தா அதில் வந்து லீஃப் பார்த்தோம், டைகாட் லீஃப், மானோகாட் லீஃப். இல்லை டைகாட் லீஃபுக்கு என்ன எக்ஸாம்பிள், மேங்கோ. மானோகாட் லீஃபுக்கு கிராஸு ஆர் பேடி. இப்போ மானோகாட் டைகாட் லீஃபுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படி கேட்பாங்க. அப்போ மானோகாட் லீஃபுக்கும் என்ன பேர்னு கேட்பாங்க. இப்போ இதில் வந்து டைகாட் லீஃபுக்கு வந்து டார்சோ வென்ட்ரல், டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்லணும். இரு மேல் புறம் கீழ்ப்புறம் வித்தியாசம் உள்ள ஒரு இலைன்னு சொல்லணும். இந்த மானோகாட்டுக்கு வந்து மேல்புறம் கீழ்ப்புறம்னு வித்தியாசம் இல்லாத ஒரு இலை, ஐசோ பைலேட்ரல் லீஃப். ஓகே, டோன்ட் ஃபர்கட். ஒரு இடம் படித்து பார்த்துக்கோ, ஹின்ஸை வச்சு அப்படியே நீ நினைச்சணும், தரவா ரெஃபர் பண்ணு, ஸ்டடி யுவர் செல்ஃப். நீ இந்த ஹின்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஹின்ஸை நீ எழுதுனதுக்கும் புக்கில் உள்ளதுக்கும் நீ கம்பேர் பண்ணி அழகாக படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.